நீ என்ன சொல்ற விஜய்? நீ இந்த அருண்மேதாவோட மகனா? ஏண்டா இந்த பங்கு மார்க்கெட்ல கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு அந்த கோட்டீஸ்வரன் பிள்ளையா? நீ தமிழ்நாட்டிலே பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆச்சாடா அந்த அருண்மேதா, அவருடைய சன்னன். எஸ் ஒன்லி சன், அந்த கோட்டீஸ்வரனுடைய ஒரே மகன். ஆச்சரியமா இருக்க. அப்போ அருண் மேத்தாவோட பையன் நான் தானே காலேஜ்ல கில்பா காட்டி சுத்திருக்கேன். அந்த ராக்கி அவன் யாரு? அம்பிகா, இதான் என் வீடு. முதல் தடவை வரல, எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கு. அவன் தான் என் மாமா. மேலவா லட்சுமி, லட்சுமி மேலவா. என்னங்க நீங்க? என்னடி என்ன கணச்சு காட்டுற? மாமா இருக்கான்ற தைரியத்திலயா ஒண்ணு அவனை தூண்டி விட்டு வேடி காட்டுற? ரெண்டு பேரையும் தொலைச்சு விடுவன் தொலைச்சு. ஆமா, எது கூப்பிட்டீங்க? எதுக்கு? அம்பிகா உனக்கு என்ன வேணும்? விஸ்கி, பிராண்டி, ஜின்? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால ஷாம்பியன் சாப்பிடலாம். ஷாம்பியன் குட் செலக்ஷன். ஏய் இப்ப ஷாம்பியன் கொண்டா. என்னடி என்ன முறைக்கிற? நீ எனக்கு பொண்டாட்டி ஆவறதுக்கு முன்னாடியே இவ எனக்கு மப்பாட்டி. உனக்கு ஒரு புள்ள இருக்கிற மாதிரியே இவளுக்கு ஒரு புள்ள இருக்கு. நீ உன் புள்ளைய தூண்டி விட்ட மாதிரி இவ்வளவு அவ புள்ளைய தூண்டி விட்டா என்ன நடக்கும்? உனக்கு புள்ள இல்லாம போயிடும். புரியுதா? போய் ஷாம்பியன் எடுத்துட்டு வா. என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். வேண்டாம்ப்பா. உங்களுக்கு ஏமா இந்த நிலைமை? என்கிட்ட கொடுங்க. வேண்டாம் விஜய், ஏற்கனவே நான் தான் உன்ன தூண்டி விட்டுட்டதா சொல்றாங்க. நீ அங்க போனா ஏதாச்சும் வம்பாயிடும். நான் சொல்றத கேளு. கொடுங்கம்மா. ஷாம்பெயின் பாட்டில் ஓபன் பண்ணலாமா சார்? என்ன கேட்ட அம்பி, ஓபன் பண்ணலாமா? பையன சர்வர் வேலைக்கு அனுப்புனா நல்லா ஷைன் பண்ணுவான் போல இருக்கு. நல்ல கேட்டடி. குப்பை தொட்டில கடக்க வேண்டியதெல்லாம் இந்த கோயில வந்து கிடக்குது. மரியாதையா வெளியே போயிடு, இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. மிஸ்டர் மேத்தா, கடைசியா ஒன்று சொல்றேன், இந்த தெய்வம் இருக்கிற வீட்டுல இனிமே எந்த வரக்கூடாது, வரவிட மாட்டேன். வெளியே போயிடு, இல்லன்னா ஷூட் பண்ணிடுறேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வீட்டுல இடம் இல்ல. அவுட். இது எங்க அம்மாவுக்கான அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா நான் எதிர்பார்த்தது தான். இனிமே நீ கெஞ்சினா கூட எங்க அம்மா இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க. புறப்படுமா விஜய். அதான் மனம் சொல்லிட்டானே, ஒரு தெய்வம் இருக்கிற இடத்துல இருக்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் அம்பிகா தான் தெய்வம். போட, ரெண்டு பேரும் ரோட்ல போய் பிச்சை எடுங்க. சொல்லுமா, இதுக்கப்புறமா இந்த வீட்டுல இருக்கணுமா? நிலே, நான் கட்டின தாலிய கட்டிக்கிட்டு தெருவில் அலைஞ்சா எனக்கு தான் கேவலம். கரண்டி கூட நீங்க செஞ்ச கொடுமைகளை எல்லாம் நான் தாங்கிட்டு இருந்ததுக்கு காரணமே இந்த தாலி தாங்க. தயவு செஞ்சு அதை கேட்காதீங்க. ஐயோ, இப்போ எங்க அம்மா கழுத்துல கட்ட தாலியை அறுத்தியோ அப்போவே நான் சொல்லிருப்பேன். இத பார், எந்த கையால தாலியை அறுத்தியோ அதே கையால எங்க அம்மா காலை தொட்டு கும்பிடத்தான் போறேன். அதையும் நான் பார்க்கத்தான் போறேன். விஜய், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்க. மானமுள்ள இந்த மகனும் நீ செஞ்சுதான் செஞ்சிருப்பான். ஆனா ஒண்ணுடா, அவனை சும்மா விடக்கூடாது. சட்டப்படி அவன் சொத்துல உனக்கு பங்கு இருக்கு. அவனை கோர்ட்ல நிக்க வைக்கிறோம், அவனோட குடும்பங்களையும் கோல்மகளையும் நாட்டுக்கு எடுத்து சொல்றோம், உன்னோட சொத்துக்களை வாங்கி காட்டுறோம்.
அப்பனே வேண்டாம்னு வந்துட்ட பிறகு அவன் சொத்து காசப்படுறதுக்கு தானே பிச்சைக்காரனா? நேத்துக்கு ஏன் நீ காலேஜுக்கு வரல? நேத்து எனக்கு பயங்கர ஜுரமா இருந்துச்சு, அதான் வரல. அப்படியா? சரி வா, டாய்லெட்டுக்கு போயிட்டு போலாம். ஐய் மச்சி, ஃபிகர் டாய்லெட் உள்ள போற மாதிரி இருக்கு. ரொம்ப நாளா நம்ம மட்டும் விளையாடிட்டு இருக்கா, இன்னைக்கு நான் கொஞ்சம் விளையாடிட்டு வரேன். வேடிக்கை பாரு. அன்னைக்கு உன் காலை பிடிக்க வச்சல என்ன? இப்ப போய் சொல்ல எல்லாத்துக்கிட்ட உன்ன நான் எங்க பிடிச்சேன் சொல்லுவே. என்னாச்சுன்னு கேக்கிறேன். கை வச்சானா சங்கீதா? என்ன நடந்தது? அரசாங்கத்துக்கு உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அரசாங்கத்துக்கு கடன் கொடுப்பேன். நீங்க ரைட் பாக்கெட்ல போலீஸ் இருந்தீங்க, லெஃப்ட் பாக்கெட்ல மந்திரி இருந்தீங்க. பிட் பாக்கெட்னு சொல்லல. இல்ல, அது ஒண்ணுதான் நீங்க செய்யல. கேவலம் அண்ணாடங்காச்சு. பிச்சைக்கார பையன் அந்த விஜய் காலேஜ்ல என்ன போட்டு ஆட்டிட்டு இருக்கான். உங்கள்ட்ட 10 தடவை சொல்லியாச்சு, ஒரு எம்எல்ஏ வந்துட்டு ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. எம்எல்ஏன்னு ஆக்ஷனே இல்ல, அப்புறம் எங்க ரியாக்ஷன்? பயத்திரச்சோட வந்திருக்க, பேசாம சும்மா இருக்க. ஐயோ, சட்டசபையிலயும் பேசாம சும்மா இருக்கேன், இங்கேயும் சும்மா இருக்கா, எப்படி? இப்ப அங்க பேசாத உங்க சீட்டு கிழிஞ்சிருந்த, அது தெரிஞ்சதுனாலதான் கால மடாருன்னு விழுந்துட்டேன். தேவையா? பேசாம காலேஜ் வாங்கிருங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, உண்ணாவிரதம் இருப்பாங்க, ஆஸ்பத்திரியில செத்துருவான்னு யோசிக்கிறீங்களா? எவன் செத்தா நமக்கு என்ன? பேசாம காலேஜ் வாங்கிருங்க. மூட்டு பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டு எரிச்ச கதையா இருக்க கூடாது. போன் போடு. மூட்டு பூச்சி மருந்து கம்பெனிக்க? காலேஜ் பிரின்சிபல். அவன் பெரிய மூட்டு பூச்சியாச்சு. விஜய், உன்னை இந்த காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்க. காரணம்? காரணம் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. உங்களுக்கு வேணும் அவசியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு ரொம்ப அவசியம். எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ண போறதே இந்த படிப்பு தான். என் வாழ்க்கைய பாழாக்கிட்டாதீங்க. பிரின்சிபால், ஒரு மாணவனை சேர்க்கறதுக்கும் அதிகாரம் இருக்கு, நீக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்கு. ஐ காட் புல் பவர், அண்டர்ஸ்டாண்ட்? கெட் அவுட். ஓகே, அப்போ எங்களுக்கு என்ன பவர் இருக்குன்றத நாளைக்கு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. மாணவர் விஜயை, மாணவர் விஜயை, மாணவர் ஒற்றுமை, மாணவர் ஒற்றுமை, போராடுவோம், போராடுவோம், கைகூலி பிரின்சிபால், கவுண்ட் டவுன் பிரின்சிபால், மாணவர் விஜயை. நாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ப்ரொஃபசர் வந்திருக்கேன், வழி வருங்கப்ப. நோ சார், யாரும் காலேஜுக்குள்ள போக கூடாது.
ஏங்குறேன், எங்க விஜய்க்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நீங்க யாரும் உள்ள போக முடியாது. இது என்ன நீதிமன்றம் நீதி கிடைக்கிறதுக்கு? எங்கிட்ட இருக்கிறத கேளுங்கப்பா. வேணாம் சார், எக்கத்த பதில் கேட்டுரும். என்ன கேட்ட போற? என்ன கேட்ட போறாங்க? பாடத்தை சந்தேகம் கேப்ப? விஜய் தவிர மத்த எல்லாரும் மரியாதை அவங்கவுங்க கிளாஸுக்கு போங்க. நாங்க யாரும் உள்ள போக மாட்டோம். இடியட், அவன் ஒருத்தருக்காக எல்லாரும் உங்க வாழ்க்கையை பழக்கிட்டு போறீங்களா? அவனோட வாழ்க்கை எங்களோட வாழ்க்கை ஒண்ணுதான் சார். அவனுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் உண்ணாவிரத இருந்து செத்தாத சாவுமே தவிர காலேஜுக்குள்ள நுழைய மாட்டோம். அப்படியா? வெரி குட், உங்க இஷ்டம். இப்ப நான் சொல்ற நல்லா கேட்டுக்குங்க. நீங்க எத்தனை நாள் ஸ்ட்ரைக் பண்ணாலும் சரி, எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தாலும் சரி, விஜய காலேஜ்ல சேர்த்துக்க மாட்டேன். வழி விடுங்க சார். சார் விஜய் டிஸ்கஸ் பண்ணுங்க. அவசியம் காரணத்தை சொல்லணுமா? ஆமா. சொல்லலனா என்னடா பண்ணுவேன்? உள்ள போக முடியாது. இவர் மட்டும் அவனை கை நீட்டி அடிக்கலாமா? பிளட்டியல். அவர் நாகரிகம் எல்லாம் நடந்துகிட்டாலும் நாம கொஞ்சம் பண்போட தான் நடந்துக்கணும் சார். நீங்க ஒரு காலேஜ் பிரின்சிபல், கைய ஓங்கிட்டீங்க. திருப்பி நாங்களும் கைய ஓங்கி இருந்தா உங்க நிலைமை என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களால என்ன செய்ய முடியும்? போலீஸ்க்கு போன் பண்ணுவீங்க, போலீஸ் வருவாங்க, எங்களை பிடிச்சிட்டு போவாங்க, அடிச்சு சித்திரவதை பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்றதுனால மாணவர் சக்தியை அடைக்கலான்னு கனவு காணாதீங்க. மாணவத்துக்கு எப்பவுமே ஆணவம் அதிகம் சார். அடக்கி வச்சிட்டு இருக்கிற ஜாக்கிரதை. ஸ்டூடெண்ட்ஸ் பவரை சாதாரணமா நினைச்சிடாதீங்க சார். எங்களால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாங்க நினைச்சா ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்தி காட்ட முடியும். எங்க கிட்ட விளையாடாதீங்க. இப்போ நாங்க உங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் தரோம், அதுக்குள்ள மறுபடியும் என்ன காலேஜ்ல சேர்த்துக்கங்க. இல்ல இதுக்கு மேல உங்க ஆத்திரத்தினால் தடுத்து நிறுத்த முடியாது. அதனோட விளைவு என்ன ஆகும்னு என்னால் சொல்ல முடியாது. இப்ப வீட்டுக்கு போய் ஒரு நல்ல முடிவோட வாங்க. பிரின்சிபல் விட உள்ள போய் கவனிச்சிருவாங்க. டேய், யாரா நீங்க? நீ தான் விஜய டிஸ்மிஸ் பண்ணியா? ஆமா. அதுக்கு என்னப்பா? கல்லூரி மாணவர்கள் காலித்தனம், பிரின்சிபால் தாக்கப்பட்டார், கல்லூரி பொருட்கள் எரிப்பு. சென்னை அரசினர் கலைக்கல்லூரி மாணவர் விஜய் தன்னுடன் படிக்கும் மாணவிகளிடம் முறைகேடாக நடந்ததால் கல்லூரி நற்பெயரை காக்கும் நோக்கத்துடன் அம்மாணவனை பிரின்சிபால் டிஸ்மிஸ் செய்தார். இதனால் கோபமடைந்த விஜய் பிரின்சிபாலை தாக்கியும் காலிகளின் துணையுடன் கல்லூரி பொருட்களை எரித்து சாம்பலாக்கியும் இருக்க. என்ன சார் இது? அநியாயமா இருக்கு. பிரின்சிபால் அடிச்சது ராக்கி, காலேஜ் பொருட்களை எரிச்சது ராக்கி. ஆனா நான் தான் செஞ்சேன்னு உங்க பத்திரிகையில நியூஸ் போட்டிருக்கீங்க. தம்பி, நான் சொல்றது கேளு. என்ன சார் கேக்குறது? இதுதான் உங்க பத்திரிகை தர்மமா? இதுதான் நீங்க படிச்ச படிப்பா? நாட்டுல நடக்கிற அக்கிரமத்தை உள்ளது உள்ளபடியே சொல்ல வேண்டிய ஒரு பத்திரிகை ஆசிரியர் கேவலம் காசுக்காக இப்படி பண்ணிட்டீங்களே சார். உங்களுக்கு மனிதாபிமானம் இல்ல, மனசாட்சி இல்ல? மனசாட்சி இருக்கிறதுனாலதான் என் வேலையை நான் ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு வீட்டுல உட்காந்துருக்கேன். சாரி சார், நாங்க கொஞ்சம் ஆத்திரப்பட்டுட்டோம். நீங்க எழுதுறேன்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார். ஆனா ஒண்ணு, இந்த நியூஸ படிச்சுட்டு மத்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களை பத்தி எவ்வளவு கேவலமா நினைப்பாங்க, இத படிக்கிற பொதுமக்கள் எவ்வளவு தப்பா நினைப்பாங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் போய் கத்தி கத்தி சொல்ல முடியுமா இதை நாங்க செய்யலன்னு? இல்ல திரு திருவா டமர் அடிச்சு சொல்ல முடியுமா இதை நாங்க செய்யலன்னு? நடந்த உண்மையை மற்ற மாணவர்களுக்கும் மக்களுக்கும் எப்படி சார் தெரிவிக்கிறது? அதுக்கு ஒரே வழி, நீங்க உங்களுக்காக ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறது தான். பத்திரிகை நடத்துறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு பெரிய போராட்டம் நடத்துற மாதிரி. அந்த போராட்டம் யாரை எதிர்த்து? பணம், பதவி, அதிகாரம், அராஜகம், இதெல்லாத்தையும் எதிர்த்து நாட்டில் நடக்கிற உண்மைகள் மக்கள் தெரிஞ்சுக்கணும். உண்மைகள் பொதுமக்கள் கிட்ட போய் அப்படியே சேரணும்னா அந்த உண்மைகள் உங்க பத்திரிகை அப்படியே அச்சில ஏறணும். ஆனா
அந்த உண்மைகளை பெருந்தன்மையோட ஏத்துக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம நாடு இல்லப்பா. அதையும் மீறி நீங்க நிஜங்கள் எழுதும் போது உங்களை பல பேர் கை போலாம், காலு போலாம், ஏன் சில உயிர்களை போலாம். இது எல்லாத்துக்கும் நீங்க தயாரா சார்? மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்காக என் உயிரே கொடுக்க நான் தயார். நானும் தயார், நானும் தயார், நாங்க எல்லாரும் தயார். நீங்க எல்லாரும் தயார்னா நானும் தயார். காலேஜ் பசங்கனால கானா பாட்டு பாடுறவனுங்க, காலேஜ் கட்டடிச்சு கண்ட இடத்துல கலாட்டா பண்றவனுங்க இப்படி எல்லாம் ரொம்ப கேவலமா நினைச்சிட்டு இருக்காங்க சார். அந்த எண்ணத்தை மாத்தி காட்டுறோம். குட், தேங்க்யூ சார். சார், நம்ம பத்திரிகைக்கு என்ன பெயர் வைக்கலாம்? நாளைய தீர்ப்பு. நாளைய தீர்ப்பு. மாணவர்கள் பேரில் நாச வேலை, விஜய் மீது வீண் பழி, எப்படி நம்ம ஹெட்லைன்? அரசினர் கலைக்கல்லூரி மாணவன் ரவுடி ராக்கியின் கும்பல் கல்லூரி முதல்வரை தாக்கி கல்லூரி பொருட்களை எரித்து நாசம் செய்துவிட்டு அந்த பழியை அப்பாவி விஜய் மீதும் அவர்கள் நண்பர்கள் மீதும் வேண்டுமென்றே சுமத்தியுள்ளனர். இந்த முழுக்க முழுக்க பொய்யான செய்தியை சத்திய ஒளி நாளேடு வெளியிட்டிருக்கிறது. ஆகவே இந்த உண்மைக்கு புறம்பான செய்தியை நம்ப வேண்டாம் என்றும் பாதிக்கப்பட்ட விஜய்க்கு நியாயம் கிடைக்க ஒன்று சேர வேண்டும் என்றும் நாளை தீர்ப்பு பத்திரிகை மூலமாக அனைத்து கல்லூரி மாணவர்களையும் வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். நாளை தீர்ப்பு நமக்கு நல்ல தீர்ப்பாக இருக்க வேண்டும். அனைத்து கல்லூரி மாணவர்கள் ஸ்ட்ரைக், மாணவர் தொடர் போராட்டம். இன்று மூன்றாவது நாளாக அரசினர் கலைக்கல்லூரி மாணவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் போராட்டம் தொடர்கிறது. இந்த போராட்டத்தில் இப்போது அனைத்து கல்லூரி மாணவர்களும் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இதில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு தீர்வு காணவில்லை என்றால் இன்று முதல் சென்னையில் உள்ள எல்லா கல்லூரி மாணவர்களும் காலவரையின்றி ஸ்ட்ரைக் செய்வதாக மாணவர் பேரவை முடிவு செய்துள்ளது. என்கொயரிக்கு டிபி வந்திருக்கா? குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்க பிரச்சனையை பேசி தீக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். வெரி குட், அப்ப வாங்க உள்ள போலாம். சாரி சார், உள்ள ஒருத்தர் கூட அடி எடுத்து வைக்க மாட்டோம். எங்க போராட்டத்துக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நீங்களும் யாரும் உள்ள போக முடியாது. பாத்தீங்களா சார், உங்ககிட்ட எவ்வளவு திமிரா பேசுறாங்கன்னு. சார், ஒரு சாதாரண குற்றவாளி கூட தண்டிக்கும் போது அதுக்கு காரணத்தை சொல்லிட்டு தான் தண்டனை கொடுக்கறாங்க. ஆனா என்ன டிஸ்மிஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் செஞ்ச குற்றம் நான் ஆயிரம் தடவை கேட்டுட்டேன், பதில் கிடைக்கல. அதனால அந்த காரணத்தை தெரிஞ்சுக்காம நாங்க யாரும் உள்ள போக மாட்டோம் சார். உங்க விசாரணையை இங்கேயே நடத்துங்க. இது ஒரு மாணவனுடைய பிரச்சனை இல்ல, எங்க எல்லாருடைய எதிர்காலமும் இதுதான் இருக்கு. ஒரு நல்ல மாணவனை காரணம் இல்லாம வெளியே அனுப்பினதால விசாரணை வெளியே தான் நடக்கணும். இங்கயா, இந்த நடு ரோட்லயா, எப்படிமா? பொறுங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்த ஒரு கோர்ட்டா மாத்தி காட்டுறோம். ஐசக், டீ கடையில இருந்து ரெண்டு சேர் எடுத்துட்டு வாடா. டேய் மாப்பிள, காலேஜுக்கு டிபி வந்திருக்காரா? என்கொயரி கேட்லயே நடக்குது. எங்க நடந்தா என்ன? அந்த டிபி என்ன கிழிக்க போறாரு? ஏய், ஒண்ணும் நடக்காது. ஏதாவது நடந்தா எங்க அப்பா இருக்காருல்ல. சரி வா, என்னதான் நடக்குது போய் பாப்போம். விஜய் நல்லவர் நல்லவர்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க, ஆனா காலேஜில் அவர் ரவுடியா நடந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு நல்ல மாணவனை அடிச்சு காயப்படுத்தி இருக்கிறார், அதனாலதான் நாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டோம்னு எனக்கு வந்து ரிப்போர்ட் சொல்லுது. இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? நல்லா இருக்கு சார் உங்க ஸ்டேட்மெண்ட். யார் ரவுடின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, தெரியும். நான் இல்லாதவன் சார், ராத்திரி நேரத்துல வேலை செஞ்சு பகல்ல படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஏழை. என் வேலையை கெடுத்து வயிற்றுல அடிச்சான், பணத்தை கொடுத்து ரவுடிகளை செட் பண்ணி என்ன அடிச்சு காயப்படுத்தினான், போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்து பொய் கேஸ் வேற போட்டு என்ன லாக்அப்ல தள்ளினான், காலி பசங்களை அனுப்பி என்ன கொலை செய்யறதுக்கே திட்டம் போட்டான். முடியல, அவனால எதுலையுமே ஜெயிக்க முடியல. அதனால என் படிப்புக்கு உள்ளவங்க பார்த்தான். அவங்க அப்பா ஒரு பெரிய கோட்டீஸ்வரர், அவனை விட்டு பிரின்சிபாலுக்கு ஒரு பெரிய பெட்டி அமிச்சான், பெட்டி நிறைய பணம். உடனே நான் ரவுடி ஆயிட்டேன். இந்த ரவுடி நல்லவன் ஆயிட்டான். அது மட்டும் இல்ல சார், அவ ஒரு பொம்பளை பொருத்தி, அவ காலேஜுக்கு படிக்க வரல, எங்களை மாதிரி படிக்க வர பொண்ணுங்களை இடிக்க வரா. சொல்லவே வெக்கமா இருக்கு சார், லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ள பூந்து என்ன நாசிங்க பண்ணிருக்கான் தெரியுமா? அதுக்கு நான் சாட்சி. இவனோட பொறுக்கித்தனத்தை பொறுக்க முடியாம ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பே நிறுத்திட்டாங்க சார். இத கேக்க வந்த பேரண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் இந்த வயசுல சகஜம் தானே சப்போர்ட் பண்ணி அமைச்சிருக்காரு இந்த பெரிய மனுஷன். ஓகே ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா கூட இருக்கலாம், ஆனா அப்படி நடந்தா கூட அதை எங்களுக்கு தெரியப்படுத்தணுமே தவிர நீங்களா சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது, பிரின்சிபால் வீட்டுக்கு போறது, அவர் முகத்துல கட்டையால் அடிச்சு காயப்படுத்துறது, காலேஜுக்கு உடமையான பொருள்களை எடுத்து எரிச்சு நாசம் பண்றது, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இல்ல சார், அதையெல்லாம் நாங்க செய்யல. நான் எப்படிப்பா நம்புறது? அப்ப சொல்லு, பிரின்சிபல் அடிச்சது யாரு? நாங்க. காலேஜ்ல தீ வச்சது யாரு? நாங்க.
இதையெல்லாம் செய்ய சொன்னது யாரு? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா சார் உண்மையெல்லாம்? மிஸ்டர் ராஜசேகர், மாணவர்களுக்கு வழிகாட்டியா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி எல்லாம் நடந்துக்கலாமா? அசிங்கமா இல்ல? சாரி சார். உடனே விஜய காலேஜில் சேர்த்து. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நடந்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா உள்ள போங்க. இல்ல சார், எங்க போராட்டம் விஜய் காலேஜில் சேர்த்துக்கிறது மட்டும் இல்ல, இந்த பொறுக்க பையன் ராக்கியை உடனே காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணணும். லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு இதுக்கெல்லாம் உடனே இருந்த பிரின்சிபாலையும் உடனே டிஸ்மிஸ் பண்ணணும். ஊழல் பிரின்சிபாலை, ஊழல் பிரின்சிபாலை, ஊழல் பிரின்சிபாலை, ஊழல் பிரின்சிபாலை, ஊழல் பிரின்சிபாலை, ஊழல் பிரின்சிபாலை. ஓகே, உங்க இருப்படியே செய்யறேன். சாரி மிஸ்டர் ராஜசேகர், உங்களையும் இந்த மாணவன் ராக்கியும் உடனே காலேஜ் விட்டு நான் டிஸ்மிஸ் பண்றேன்.